பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ ரம்யாக்கு நேத்து கால் உடைஞ்சு நடக்க முடியாம இருந்தாங்க. சோ ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்காங்க, ஸ்கேன் எல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்திருக்காங்க. சோ அந்த ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் கால் பிராக்சரா என்னன்ட்டு. பட் அவங்களால நடக்க முடியல. நேத்தே ரெஸ்ட் ரூம் போறதுக்கும் இதுக்கும் வந்து நம்ம ஷாரிக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிருந்தாரு, நம்ம நிருப் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. சோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து நேத்து நைட்டும் அழுது இருக்கிறதா சொன்னாங்க கால்ல. பட் அதை தீர்க்கிற விதமா என்ன பண்ணாரு, பிக் பாஸ் வீல் சேர் அமைச்சு விட்டாரு. வீல் சேர் அமைச்சு விட்டவனும் வெளியே எடுத்துட்டு வந்து நம்ம நிருப்பு ஷாரிக்கு அனிதா எல்லாம் வச்சுன்னு கேம் இல்லாம டாஸ்க் இல்லாம சர்க்கிள் போட்டு வீல் சேர்ல உட்காந்து என்ன புடி இந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க. எங்க வீல் சேர் எதுக்கு கொடுத்தா அவங்க கேம் விளையாடுறதுக்கு பயன்படுத்தினுங்கிறாங்க. சோ அதுல வந்து நிருப்பு வந்து டிஃப்ரெண்ட் அதை பத்தி அது இப்படி சுத்துது டாஸ்க் பண்ணல, டாஸ்க் எல்லாம் உருப்படியா அந்த மாதிரி பண்றாரா இல்லையா தெரியல, இந்த வீல் சேரை வச்சு என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்கும்போது அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருந்தாரு. சோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி உடஞ்சிட போ, அவன் உட்கார வீட்டுக்கு உடையற மாதிரி தாங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் ரம்யா கிட்ட கொடுக்க போகும்போது பிக் பாஸ் சொன்னாரு, ரம்யா கிட்ட கொடுத்துட்டு நீங்க அந்த ரம்யாவை தவிர அந்த வீல் சேரை யாரும் பயன்படுத்தக்கூடாது, எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க, உங்க வெயிட் வேற அவங்க வெயிட் வேற. சோ ரம்யா கொடுத்தா ரம்யா யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன இதெல்லாம் பண்றீங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்களா அது கூட தெரியல அப்படின்ட்டு சொல்லாரு மிஸ்டர். சோ எல்லாத்தையும் திட்டு வாங்கினாதான் திருந்து வாரா நிருப்புன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.